அற்புதமான தலைப்பு கொடுத்து எதிரணியில வந்து கார்த்திக் சும்மா என்ன பேச்சு அப்படியே எங்க அப்பா வெந்தயத்தை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு போயிருக்குது. அட நீங்க வேற அவங்க தியேட்டருக்கு போனாங்களாம், அவங்க உட்காந்தாங்களாம், அவங்க வீட்டுக்காரர் அங்க உட்காந்தாங்களாம், மாமியார் இங்க உட்காந்து அவங்க முத்த காட்சி வரும்போது தோம் 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 கம்முனி ரீடினாங்களாம். ஐயோயோ நான் முடியாதுன்னு உடனே என் பொண்டாட்டி எனக்கு 45,000 கொடுத்து ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துக்கறா. அப்படியா? அதுல ஓடினா வவுரு குறையுமா? மிஷின் ஓடிதே தவிர நான் ஒரு நாள் ஓடினது கிடையாது. ஏங்க நான் ஒரு வைத்து சொல்றேன், அதை செய்யுங்க சரியா போயிடும். சொல்லுங்க. ஏனங்க எப்படியாப்பட்ட கீழு தார் ரோடுக்கு போடுவாங்கள கீழு, அந்த கீழு வந்து சூடேத்தினால ஒரு உருகுது, அது போல தீய மூட்டுங்க, அங்க போய் குத்த வச்சு உட்காருங்க, தானா கரைஞ்சிரும். நீங்க வளர்றதுக்கு ஐடி கட்டலாமா? கையும் காலை பிடிச்சி வலிச்சு ஈஸ்ட் விட்டுருவோம் அந்த கோபுரத்துக்கு. நான் ஒண்ணும் உங்களுக்கு கேட்கவே இல்லையே. ஆனா உண்மையிலேயே நடுவர் அவர்களே, இப்ப இந்த கடவுள் இங்க வந்தாருன்னு வச்சீங்களே, நீங்க எல்லாம் என்ன வரம் கேப்பீங்க? கடவுள் மட்டும் நேர்ல வந்தாருன்னா நான் என்ன தெரியுமா கேப்பேன்? கடவுளே, இயற்கையை அழகாய் படைத்தாய், கொட்டும் அறிவியை பேரழகாய் படைத்தாய். நடுவர்களே, பள்ளிக்கூடம் போக முடியல. வழக்கமா அதுக்கு ரெண்டும் தூங்குறேன். இதுவா இன்னைக்கு அத்த தொச்சு விட்டு மேட போட்டுக்கிறாங்க, அதுக்கு ஒரு டவுட். சரி பேசுங்க. பள்ளிக்கூடம் போக முடியலங்க, பசங்க தொல்ல. ஆமா. காலேஜ் போக முடியல, காலையர்கள் தொல்ல. காலையர்கள் பல பட்டிமன்றம் போக முடியல, பல பேச்சாளர்கள் தொல்ல. பேசுறதுக்குங்க, அது சரி, புக் பண்றதுக்கு. அப்படிப்பட்ட தொல்லைய நடைய பார்த்து என் உடைய பார்த்து உண்மையிலேயே நான் வந்து அப்படியே அழகான ட்ரெஸ் ஒரு சாதாரண கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு, கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு பாசி மணியை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படி அம்மனை பாக்குறதுக்கு நான் அங்க போயிருந்தேன். போயிருந்தீங்க அங்க? நம்பாலு வந்திருக்காரு, இது எனக்கு தெரியல. நம்பாலுன்னா பேசுங்க. அப்படி பாக்கும்போது என்னமோ அவங்களுக்கு தான் பெரிய கவிதை வந்துதாமா. எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை எழுதினாரு, அவரும் எழுதலாம் என்று நினைத்தார். இல்ல, அவர் எழுதினார், அவர் எழுதினார். பேனா முள்ளு குச்சி விடும் என்று அவர் கீழே வைத்து விட்டார். அவர் எழுதினாருங்க, அவர் எழுதின கவிதை என்ன தெரியுமா? கருவறைக்குள் இருப்பதுதான் தேவதையா, கருவறைக்குள் இருப்பதுதான் தேவதையா, இல்லை கடவீதியில் நடமாடக்கூடிய நம் காதலிதான் தேவதையா. இது உனக்கு தேவதையா? ஏ போனீங்களா, எங்க கறிங்க நீங்க? காதல் வந்து ஒட்டிச்சு அந்த காலத்துல பாட்டுல. இதுதான் அந்த காலத்துல ஒரு
பெண்ண வர்ணிக்கிறது அட இருமா அவன நான் வர்ணிச்சிருக்கேன் டேய் போடானே கேக்குறேன் நீ பைரவரே போயிடு அப்படி போயிடு பேசுமா ஏங்க அவர் மட்டும் இருக்கு அவரு என் பாட்டை கேட்டு ஓடி வந்திருக்கிறாருங்க பைரவரு